நியூயார்க் ரேஞ்சர்ஸ் என்பது நியூயார்க்கை தளமாகக் கொண்ட தொழில்முறை ஐஸ் ஹாக்கி அணியாகும். அவர்கள் தேசிய ஹாக்கி லீகில் NHL கிழக்கு மாநாட்டின் பெருநகர பிரிவில் உறுப்பினராக உள்ளனர். அணியின் ஹோம் கேம்கள் மன்ஹாட்டனில் உள்ள மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் நடைபெறுகின்றன. நியூ ஜெர்சி டெவில்ஸ் மற்றும் நியூயார்க் ஐலண்டர்ஸ் நியூயார்க் பெருநகர பகுதியில் உள்ள மற்ற இரண்டு NHL கிளப்கள் ரேஞ்சர்ஸ், பாஸ்டன் ப்ரூயின்ஸ், சிகாகோ பிளாக்ஹாக்ஸ், டெட்ராய்ட் ரெட் விங்ஸ், மான்ட்ரீல் கனடியன்ஸ் மற்றும் டொராண்டோ மேப்பிள் லீஃப்ஸ் ஆகியவற்றுடன் சேர்ந்து 1967 ஆண்டு விரிவாக்கத்திற்கு முன்னர் NHL இல் பங்கேற்ற அசல் 6 அணிகளில் அடங்கும். ஜெரார்ட் கேலண்ட் பிறப்பு செப்டம்பர் 2, 1963 கனடாவின் ஐஸ் ஹாக்கி லீக்கில் முன்னாள் வீரர் மற்றும் பயிற்சியாளர் ஆவார். அவர் தேசிய ஹாக்கி லீக்கின் நியூயார்க் ரேஞ்சர்ஸ் NHL இன் தற்போதைய தலைமை பயிற்சியாளராக உள்ளார். பல முன்னாள் ரேஞ்சர்கள் ஹாக்கி ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்க்கப்பட்டுள்ளனர். இதில் 4 பேர் ஹார்ட் மெமோரியல் டிராபியை அணிக்காக விளையாடும் போது வென்றனர். பட்டியோ கானர், சக் ரெய்னர், ஆண்டி பார்க்கேட் மற்றும் மார்க் மெஸ்ஸியர். அவர்களின் ஆட்டம் 8 மணிக்கு தொடங்குகிறது. இன்று June 9 மேடிசன் ஸ்கொயர் கார்டனில் ரேஞ்சர்ஸ் அவர்கள் லைட்னிங்கை 9-4 என்ற கணக்கில் விஞ்சும் போது முதல் 2 ஆட்டங்களில் செய்வதாக தோன்றிய தங்கள் குற்றத்தை மீண்டும் செய்யாமலிருக்க முயற்சிப்பார்கள். ரேஞ்சர்களுக்கு விஷயங்கள் மோசமாக தோன்றுவது போல் ஆண்ட்ரூ காப் முதல் 2 சுற்றுகளின் போது இருந்ததை விட வீட்டிற்கு செல்லும் 2 இடங்களில் கட்டப்பட்டிருப்பது ஒரு சிறந்த சூழ்நிலை என்று துல்லியமாக சுட்டிக்காட்டினார். வெளி இடங்களில் போட்டியாளர்கள் அவர்களிடம் கருணை காட்டவில்லை. முந்தைய 2 ஆட்டங்களுக்கு பிறகு அவர்கள் என்ன வேலை செய்ய வேண்டும் என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்கிறார்கள். முதல் சுற்றில் பிட்ஸ்பர்க்கிற்கு எதிரான தொடரில் 3-1 என பின்தங்கிய பிறகு அவர்கள் தாயகம் திரும்பி 3 நேரான ஆட்டங்களில் வெற்றி பெற்று முன்னேறினர். அடுத்த 5-4 வெற்றி பெற்று முன்னேறுவதற்கு சற்று முன் அவர்கள் 2வது சுற்றில் 2-0 என பின்தங்கி இருந்தனர். பிட்ஸ்பர்க்கிற்கு எதிரான முதல் சுற்றில் 3 ஓவர் டைம்களில் தோல்வியடைந்ததில் இருந்து அவர்கள் வீட்டில் விளையாடுவதில் இருந்து ஒரு ஊக்கத்தை எதிர்பார்க்கிறார்கள். வீட்டிற்கு வந்தால் மட்டும் போதாது என்பதை கேலன் புரிந்து கொள்கிறார். ரேஞ்சர்ஸ் 5வது ஆட்டத்தில் தங்கள் ஆட்டத்தை முடுக்கிவிட வேண்டும், ஏனெனில் அவர்கள் ரியான் ஸ்ட்ரோம் மற்றும் பிலிப் சைட்டில் இல்லாமல் விளையாடுவார்கள். இருவரும் காயங்களுடன் வெளியேறினர். முந்தைய கேமில் குறைந்த உடல் காயம் காரணமாக ஸ்ட்ரோம் கேம் 4 விளையாட முடியவில்லை. அவர் ப்ரீகேம் வார்மப்களில் சறுக்கினார், ஆனால் கேமில் பங்கேற்கவில்லை. லைட்னிங் டிஃபென்ஸ்மேன் விக்டர் ஹெட்மேனின் தாக்கத்திற்கு பிறகு சைட்டில் செவ்வாய் 2 ஆட்டத்தில் இருந்து 2வது காலகட்டத்தின் நடுவே புறப்பட்டார். உடலின் மேற்பகுதியில் ஏற்பட்ட காயம் காரணமாக அவர் ஆட்டத்தின் மற்ற பகுதிகளுக்கு வெளியே உட்கார வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டது. இது ஒரு போராக இருக்கும் என்று பயிற்சியாளர் கூறினார். கடந்த 3 ஆண்டுகளில் நிறைய அனுபவங்களை கொண்ட ஒரு அணிக்கு எதிராக நாங்கள் விளையாடுகிறோம். அவர்கள் வெற்றியை எங்களுக்கு வழங்கப் போவதில்லை என்பது உங்களுக்கு தெரியும். நாங்கள் எம் திறமையின் மூலம் அதை எடுக்க வேண்டும். அதைத்தான் நாங்கள் செய்ய வேண்டும். நீங்கள் விளையாட வேண்டும் என்று பயிற்சியாளர் ஜெரார்ட் கேலண்ட் புதன்கிழமை காலை அணி நியூயார்க்கிற்கு திரும்புவதற்கு முன் கூறினார். அவர்கள் எந்த தவறும் செய்யவில்லை, எங்களுக்கு நிறைய கோல் வாய்ப்புகள் இல்லை என்று ரேஞ்சர்ஸ் பயிற்சியாளர் ஜெரார்ட் கேலண்ட் மேலும் கூறினார்.